வெல்கம் டு லக்ஷ்மியூட்டு சமையல் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறது அப்படின்றது தான்ப்பா பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்க அப்படின்னா இந்த வலி அதிகமாக இருக்கிறவங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே பயன் தரும்ப்பா இது ரொம்ப ஹெல்த்தியான அண்டு டேஸ்டியான சூப்பா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன்ப்பா ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஆட்டுக்கால் குழம்பு வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து இப்போ நேரடியாக வந்து சூப் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம்ப்பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்கப்பா அடுத்தது வந்து ஒரு பழுத்த தக்காளி அதாவது நல்ல இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஏழு அல்லது எட்டு பல் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் உரித்து அதை இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம்ப்பா ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம்ப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம்ப்பா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா இது எல்லாமே வந்து பவுடராக உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நம்ம சேர்க்கும் போது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன்ப்பா பவுட்ரு பண்ணி இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்ப்பா இதோட கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் இதை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா நீங்கள் லாஸ்ட்டாக வேக வச்சுட்டு சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால்லாம் வந்து உள்ளே வந்து உப்பு சாராது அதுக்காக வேண்டி இல்லை நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கும்போது அந்த ஆட்டுக்கால்லையும் உப்பு சாரும் அதுக்காக வேண்டிதான்ப்பா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறது இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா சூப் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம்ப்பா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்கப்பா ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து நிதானமாக வேக சரியாக இருக்கும்ப்பா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா சீக்கிரம் விசில் வந்துடும் ஆனால் ஆட்டுக்கால் வேகாது அதுக்காக வேண்டி நீங்கள் தீ எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து ப்ரெஷர் வந்ததுமே வெயிட் போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து அஞ்சு விசில் விட்டேங்கப்பா சரியாக இருந்தது இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி இருக்கும்ப்பா பாருங்க நல்லாவே எண்ணெய் படந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கப்பா இப்போ வந்து இதில் இருக்கிற பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எதுவும் முழுசாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னாலும் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம்ப்பா பாருங்க எவ்வளோ நல்லா வெந்துருச்சு ஆட்டுக்கால் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்கப்பா இப்போ வந்து தக்காளி அந்த பூண்டு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி மசிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான சூப் ரெடிப்பா இப்போ வந்து உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்துக்கலாம்ப்பா காரம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மிளகே கரெக்டாக இருந்ததுங்கப்பா அதுக்கு மேலே நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் அதோட கொத்தமல்லி இலை உணைங்க அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடிங்கப்பா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கும்போது இந்த கால்வழி பிரச்சனை வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி யூ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா இது வாழ்த்து சொல்கிற நேரம்ப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் கிஷோர் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் அதனால் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா இதே மாதிரி உங்களோட திருமண நாள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்கப்பா